ஆளுநர் கட்டளை பெருசா, அரச கட்டளை பெரிதா என்றால், ஆண்டவன் கட்டளைக்கே அஞ்சாத திமுகவா ஆளுநர் கட்டளைக்கு அஞ்சும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். மருத்துவமனையில நமக்கு எல்லாம் அப்படி எல்லாம் சிரிப்பு வராது. விழா எழும் இவருக்கு வந்து முதுகு வலி. அந்த நர்ஸ் கேக்குறாங்க, ஐயா விழாவுல வலிக்குதா? இவர் சொல்றதுக்கு முன்னால, முதுகுன்னு சொல்றதுக்கு முன்னால கூட இருந்த உதவியாளர், ஐயாவுக்கு இடுப்புல வலிக்குது. இவர் சொல்றாரு, எனக்கு ஏயா இடுப்பு வலி வரப்போகுது, இடுப்பு வலி பெண்களுக்கு தானே வரும், எனக்கு ஏயா இடுப்பு வலி வரப்போகுது அப்படின்னு. அதுபோல கண்கள், ஒரு விபத்திலே கண்கள் பாதிக்கப்பட்டு கலைஞர் அவர்கள் சிகிச்சையில இருக்கிறார்கள். அங்க ஒரு நர்ஸ் இவற்ற போய் சொல்றாங்க, ஐயா இங்க கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, இனிமையாவது கடவுளை கும்பிடுங்க ஐயா. கலைஞர் சொல்றாரு, உங்க அன்புக்கு நன்றியுமா, நான் ஒருத்தந்தான் அந்த ஆஸ்பத்திரியிலேயே கடவுள் இல்லைன்னு சொல்றவன், ஆனா இவ்வளவு பெட்டு இருக்கு, அவ்வளவு பேரும் எப்படிமா வந்து இங்க படுத்தாங்கன்னு கேட்டவர் கலைஞர். உண்மையிலேயே ஒரு பேச்சாளர் என்கிற முறையில் பேச்சை துவங்கிய 3 நிமிடங்களிலேயே அந்த கூட்டத்தை அதிர வைக்கிற ஒரு பேச்சாளர் என்றால் அது மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஏனென்றால் நாங்கள்லாம் சின்ன வயசில் டவுசர் போட்ட காலத்திலிருந்து அவருடைய மேடைக்கு போய் உட்கார்ந்துருந்தோம்னா, கழக உடன்பிறப்புகள் எல்லாம் அவருடைய மேடையில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து விட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்வார். அந்த ஒரு நொடிக்காக கையை இப்படியே வைத்து கொண்டு உடன்பிறப்புகள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள், அதுதான் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்கிற அந்த ஒற்றை வார்த்தை மூலம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஆற்றல் மரியாதைக்குரிய நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உண்டு. 87 ஆண்டுகால பொது வாழ்வு, 70 ஆண்டுகால திரை வாழ்வு, 70 ஆண்டுகால பத்திரிகை வாழ்வு, 60 ஆண்டு சட்டமன்ற வாழ்வு, 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், 5 முறை தமிழ்நாட்டை கட்டி ஆண்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவரைத்தான் ஏன் அவர் 100னா, அவர் எதை தொட்டால் அதில் 100க்கு 100 தான், அதில் 1 மார்க்கு கூட குறைந்ததே இல்லை. இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் காலையில் ஒரு நிதி நுட்ப நகரத்தையும் நிதி நுட்ப கோபுரத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். ஒரு மதி நுட்ப கோபுரம் நிதி நுட்ப கோபுரத்தை திறந்து வைத்திருக்கிறது. நான் ஏதாவது புதிதாக கலைஞரை பற்றி சொல்ல வேண்டுமே, தளபதியை பற்றி சொல்ல வேண்டுமே என்பதற்காக அண்ணன் சேகர்பாபு என்னை எல்லாம் எப்பொழுதும் பதட்டத்திலேயே வைத்திருப்பார். ஏன்னா ஒரு தலைப்பு சொல்லிடுவார், ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் தேடிக்கொண்டே இருப்பேன். அப்படி படித்து கொண்டிருந்த பொழுது 1971 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் போட்டியிடுகிற பொழுது மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் முரசே முழங்கு என்கிற நாடகத்தில் கலைஞர் வேடமேற்று நடிக்கிறார். கலைஞருடைய குரல் ஒரு கரகரத்த குரல். அந்த குரல் தனக்கு வர வேண்டும் என்பதற்காக புளியம்பிஞ்சு இருக்குல்ல, அதை வாயில போட்டு மின்னுகிட்டே இருந்திருக்கார். கலைஞர் குரல் வரணுமே என்பதற்காக, அன்றைக்கு கலைஞர் குரல் வர வேண்டும் என்பதற்காக புளியம்பிஞ்சை சாப்பிட்டவர் இன்றைக்கு மக்களுக்கு இனிப்பு மருந்தையும் தன்னுடைய எதிரிகளுக்கு கசப்பு மருந்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அது மட்டுமல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத அண்ணாமலை இல்லை. நான் இவரை சொல்லலை, இது அண்ணாமலைன்னு சொன்னால் அண்ணாமலையே கோச்சுக்கும், அதுக்கெல்லாம் சமூக ஊடகத்தில் வேற வேற பேர் இருக்கு. கும்பகோணத்திலே ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம், அண்ணா பேச செல்கிறார், நான் பேசுவதற்கு முன்னால் நீ பேசு என்று கலைஞரை பணிக்கிறார். அன்றைக்கு அதே கும்பகோணத்திலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சின்ன அண்ணாமலை என்கிற பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் அண்ணா துறை, நான் அண்ணாமலை, அண்ணாமலையில் மழை பெய்தால்தான் துறைக்கே தண்ணீர் வரும், நாங்கள் அப்படிப்பட்ட அண்ணாமலை என்று பேசியிருக்கிறார். இதை கலைஞரிடம் யாரோ சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு கும்பகோணத்திலே மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நீலமேகம் என்பவர், பேருந்து நிலையத்துக்கு அருகிலே அவருடைய பெயரிலே ஒரு பாலமே கலைஞர் அமைத்திருக்கிறார். கலைஞருக்கு சொல்லித்தரவா வேண்டும், அண்ணாமலை சொன்னாராம், மழையிலே மழை பெய்தால்தான் துறைக்கு தண்ணீர் வரும் என்று, எங்களிடம் இருப்பது நீலமேகம், இந்த மேகத்திலே இருந்து மழை பொழிந்தால்தான் உங்கள் மழையிலேயே தண்ணீர் வரும் என்று சின்ன அண்ணாமலையே லெப்டால டீல் பண்ண கழகம் இது, இந்த புழுக்கைகளை பற்றி டீல் பண்றதெல்லாம் திமுகவுக்கு
ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன் சொல்றேன்னா, நேற்றைக்கு இலாக்காக்களை பிரித்து தருமாறு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார், மறுத்து அங்கே இருந்து ஒரு கடிதம் வருகிறது, உடனே மீண்டும் கடிதம் எழுகிறார், இலாக்கா பிரிப்பை பிரித்து கொடுத்ததை ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் அவரை நான் அமைச்சர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அடுத்த நிமிடம் சட்ட நிபுணர்களை கலந்தாய்ந்து ஆளுநர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அரசாணை மூலமாகவே அதை செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கிற ஒரு மதிநுட்பம் மிகுந்தவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார். நான் நினைத்துக் கொண்டேன், ஆளுநர் கட்டளை பெரிசா, அரச கட்டளை பெரிதா என்றால் ஆண்டவன் கட்டளைக்கே அஞ்சாத திமுகவா ஆளுநர் கட்டளைக்கு அஞ்சும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அதே போல எத்தனையோ சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த உடன்பிறப்புகளுக்கும் கலைஞருக்கும் இருந்த அந்த உயிரோட்டமான தொடர்பு, கலைஞர் மறைந்து விட்டார், வாவா தலைவா என்று காவேரி மருத்துவமனைக்கு வெளியே நின்று உடன்பிறப்புகள் கதறிக்கொண்டே இருந்தார்கள். பலமுறை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த போதும் கூட மீண்டு வந்த கலைஞர் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு போய்விட்டார். அவர் உயிரோடு இருக்கிறவரை போராடிய தலைவர், உயிர் பிரிந்த பிறகும் அந்த கடற்கரையிலே தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நீதிமன்றத்திலே போராடினார். இவர்கள் அன்றைக்கு இருந்த குறுமதியாளர்கள் மறுத்தார்கள். நீதிமன்றத்தின் அனுமதியோடு கலைஞருடைய திருவுடல் கடற்கரையிலே அண்ணாவுக்கு பக்கத்திலே ஓய்வு கொள்கிற பொழுது, நான் ஏன் திமுகவை வந்து தொண்டர்களுக்கும் கலைஞருக்கும் உயிர் சொன்னேன்னா, ஒவ்வொரு நாளும் முரசொலியிலே தான் கலைஞர் கண் விழிப்பார். ஐயோ, என் கலைவர் இங்கே வந்து படுத்து விட்டாரே என்று ஒரு திமுக தொண்டன் கலைஞருடைய சமாதியிலே போய் முரசொலியை வைத்தானே, தலைவா நீ இல்லை என்றாலும் உன் மூத்த பிள்ளை முரசொலி உன் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்கிற உணர்வு பூர்வமான அதுதான் கலைஞருக்கு. அதே போல ராமநாதபுரத்திலே ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு கலைஞர் மதுரைக்கு வருகிறார். இடையிலே கலைஞர் தாக்கப்பட்டார் என்று ஒரு வதந்தி பரவுகிறது. மதுரையினுடைய திமுக தொண்டர்கள் எல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். கலைஞர் எந்த ஆபத்தும் இல்லாமல் வந்து சேர்ந்து விட்டார். தொண்டர்கள் கலைஞரை பார்த்து தலைவா தலைவா என்று கதறுகிறார்கள். ஒளிவாங்கியின் அருகிலே வந்த கலைஞர் சொல்கிறார், என் மீது ஒரு துரும்பு கூட விழக்கூடாது என்று நினைக்கிற தொண்டர்களைத்தான் நான் பெற்றிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்கிறேன், என் உடன்பிறப்பின் மீது ஒரு தூசி கூட விழக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தலைவனைத்தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று பேசியவர் கலைஞர். அதே போல திரை வசனத்திலே பராசக்தி நிகழ்த்திய அந்த ஒரு டெண்டு கொட்டையையே டிஜிட்டல் திரையரங்குகளாக மாற்றிய ஆற்றல் இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்குத்தான் உண்டு. பராசக்தி படத்திலே, இன்றைக்கு நவீன படத்திலே வர முடியாத உத்திகளை எல்லாம் பயன்படுத்தியவர் கலைஞர். அதில் முதல் காட்சி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சென்னை மாநகரத்துக்கு வந்து படுத்திருப்பார், ஒரு போலீஸ்காரர் வந்து எழுப்புவார், எந்திரிச்சவொன்னே முழிப்பார், முழிச்சவொன்னே கேட்பார், என்னடா முழிக்கிற, கலைஞர் எழுதியிருப்பார், தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டா முழிக்காமல் என்னையா செய்வான் என்று கேட்டவர் கலைஞர். அடுத்த வசதி, ஏய் நீ பிக் பாக்கெட்டா, இல்லைங்க எம்டி பாக்கெட் என்று பராசக்தி படத்தில் எழுதியவர் கலைஞர். இன்றைக்கும் கூட அம்பாள் எந்த காலத்தில்டா பேசினாய் அறிவு கெட்டவனே என்கிற வசனம் இன்றைக்கும் பல இளைஞர்களை ஆர்த்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு கலைஞர் எழுதினார், கோயில் கொடியவர்களின் கூடாரம் கோயில் கூடாது என்பதல்ல, கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்கு தான் என்று பராசக்தியில தலைவர் எழுதினார். அவருடைய தனையன் கொடியவர்களின் பிடியிலே இருந்து ஆலயத்தை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அண்ணனை அந்த அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு ஆக்கியிருக்கிறார். அதே போல மலைக்கல்லன் படம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்தது. நீங்க வந்து புரட்சி வசனங்களிலே மட்டுமல்ல, காதல் வசனங்களிலும் இவரை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. பூங்கோதை கேட்பான், வருவதற்கு நேராக வழி இருந்தும் ஏன் குறுக்கு வழியிலே வருகிறீர்கள்? மலைக்கல்லனுடைய காதலி பூங்கோதை கேட்பார், மலைக்கல்லன் சொல்வான், பூவை தேடி வருகிற வண்டு தோட்டக்காரனை எழுப்பி அனுமதி பெற்று விட்டா வரும் என்று கேட்டவர் கலைஞர். அவரளவுக்கு ஒரு நகைச்சுவை என்பதை காஞ்சி தலைவன் படத்திலே எம் ஆர் ராதா, கலைஞர் என்ற பட்டத்தை தலைவருக்கு கொடுத்ததே நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள்தான். ஏன்னா அன்றைக்கு இவரை வந்து தூக்குமேடை நாடகம் எழுதினார், பேரறிஞர் கருணாநிதினு போட்டுவிட்டார். கலைஞர் போய் சொன்னார், பேரறிஞர்னா அண்ணா ஒருத்தர் தான், அந்த பேரை எனக்கு போடுவதை சம்மதிக்க மாட்டேன்னார். உடனே ஏப்பா உங்கள் கட்சியில் ஒரு பேரறிஞர் தான் இருக்கணுமான், பேரறிஞர்னா அண்ணாதான், அது அவருக்குரிய பட்டம், அது வேற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற பிறகுதான் கலைஞர் என்கிற பட்டத்தை கொடுத்தார். காஞ்சி தலைவன் என்கிற படத்தில் உனக்கு இருப்பது மூளையா என்று வில்லனான எம் ஆர் ராதாவை பார்த்தவர் கேட்பார்,
அதுக்கு எம்ஆர்ஐ சொல்வார், சாதாரண மூளை அல்ல, பல சூழ்ச்சி பாண்டங்களை உருவாக்கக்கூடிய செங்கல் சூளை என்று எம்ஆர்ஐ சொல்வதாக. அன்றைக்கு கலைஞர் யாரை நினைத்து சொன்னாரோ இன்றைக்கு கிண்டி மாளிகையிலே அமர்ந்திருக்கவருக்கு அது பொருந்துகிறது. இது மூளை அல்ல, பல சூழ்ச்சி பாண்டங்களை உருவாக்குகிற செங்கல் சூளை என்பது. அதே போல கலைஞர் எந்த அளவுக்கு சுயமரியாதை உள்ளவர் என்றால், ஒரு திரைப்பட பரிசளிப்பு விழா, பல படங்களுக்கு கலைஞர் பரிசு வழங்குகிறார். ஒரே ஒரு கிராமத்திலே என்கிற ஒரு படம், வாளி வசனம் எழுதிய படம், இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படம், அந்த படத்திற்கு விருது வாங்குகிற அந்த இயக்குனர் வருகிற பொழுது, இடஒதுக்கீட்டுக்காகவே பொது வாழ்க்கைக்கு வந்தவன் நான், அதை எதிர்க்கிற ஒரு படத்திற்கு நான் விருது தர மாட்டேன் என்று மறுத்தவர் கலைஞர். இதை கலைஞானி கமலஹாசன் அவர்கள் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார். அதனால்தான் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்கிறார், கலைஞருக்கு கண்ணனாக இருந்து சொல்லறியவும் தெரியும், காண்டீபனாக இருந்து வில்லறியவும் தெரியும் என்று மரியாதைக்குரிய. அதேபோல சட்டமன்றத்தில் எத்தனை எத்தனை விவாதங்கள். ஒருமுறை மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கருத்திருமன் அவர்கள் கலைஞரை பார்த்து சொல்கிறார், கருணாநிதி அவர்களே, நீங்கள் நடத்துவது மூன்றாந்தர ஆட்சி. எழுகிறார் கலைஞர், இல்லை இல்லை திருத்திக் கொள்ளுங்கள், நான் நடத்துவது மூன்றாந்தர ஆட்சி அல்ல, நான்காம் தர ஆட்சி. அவையே திரும்பி பார்க்கிறது, நான்கு வர்ணத்திலே நான்காவதாக இருக்கிற சூத்திரர்களுடைய ஆட்சியைத்தான் இன்றைக்கு இந்த கருணாநிதி நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த வகையில் இது நான்காந்தர ஆட்சி. தோல்விகளின் பொழுது கூட அந்த இடத்தை கலகலப்பாக்கி கூடிய ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. ஒரு சட்டமன்ற தேர்தல் திமுக தோற்று கொண்டிருக்கிறது, அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் வருகிறார்கள், கலைஞரே கொஞ்சம் இறுக்கமாகத்தான் இருக்கிறார், இவர்களும் கொஞ்சம் சோகமாக இருக்கிறார்கள். கலைஞர் கேட்கிறார், என்னையா மூஞ்சியை உம்முன்னு வச்சிருக்கீங்க, காபி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாரு. சாப்பிடலாம்ண்ணே, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு பேர் இருக்காங்க, பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆறு காப்பி கொண்டு வா, ஆறாத காப்பியாக கொண்டு வாங்க. உடனே சோகத்தோடு போனவங்கள்லாம் சிரிக்க வைக்கிற. அதே போல் தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அனந்தநாயகி அம்மா எந்திரிச்சு சொல்கிறாங்க, கலைஞர் அவர்களே, நீங்கள் முதல்வராக இருக்கீங்க, ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் சிஐடி போலீஸு ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். கலைஞர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, எதிர்கட்சிக்காரங்களை சிஐடி கண்காணிப்பது என்பது காலங்காலமாக இருப்பது தான், நீங்கள் சொல்கிறது நல்ல நடவடிக்கை எடுக்கிறேன். சிஐடி போலீஸ்னு சொன்னால் சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் கண்காணிக்கிற ஒரு பேர் தான் சிஐடி. நான் நல்ல சிஐடியாக போட்டு கண்காணிக்க சொல்கிறோம்மா, நீங்கள் கவலைப்படாமல் உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னவர் கலைஞர். அதே போல் மொழி போராட்டத்திலே சின்னச்சாமி என்கிற தீரர் ஹோட்டமாம் திருச்சி என்று கலைஞர் சொன்ன சின்னச்சாமி தன்னுடைய சந்தன கடத்தல் சந்தன உடலை செந்திக்கு தின்ன கொடுக்கிறார். இது குறித்து சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் வரிசையிலே கலைஞர், முதலமைச்சராக மரியாதைக்குரிய பக்தவச்சலம், சின்னச்சாமியினுடைய சாவுக்கு நீதி என்ன என்று கேட்கிறார் கலைஞர். முதல்வர் பக்தவச்சலம் சொல்கிறார், அவர் ஒன்றும் இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளிக்கவில்லையாம், அவருக்கு 60 ரூபாய் கடன் இருந்ததாம், கடன் தொல்லையால் தான் அவர் தீக்குளித்தாராம் என்று சொன்னவுடன் கலைஞர் எழுந்து கேட்டார், 60 ரூபாய் கடன் வைத்திருந்த சின்னச்சாமியே தீக்குளிக்க வேண்டும் என்றால் 1000 கோடி கடன் வைத்திருக்கிறது அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குகிற நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டது கலைஞர். அதே போல ஒரு அம்மையார், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், முதல்வராக அன்பு தலைவர் கலைஞர், அவர் சொல்லுகிறார், சட்டமன்றம் முதலைகளின் பண்ணையாகிவிட்டது என்று எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரே. கலைஞர் சொல்கிறார், எப்பொழுதும் அப்படி இல்லை, ஒருவேளை அவர் வருகிற பொழுது மட்டும் சட்டமன்றம் முதலைகளின் பண்ணையாக மாறிவிடுகிறதோ என்னவோ எனக்கு தெரியாது என்று சொன்னவர் கலைஞர். அதே போல ரகுமான்கான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறார், எழுந்து பேசுகிறார், சபாநாயகர் அமரச் சொல்லியும் அமரவில்லை. சபாநாயகர் ராஜாராம் அவர்கள் புலம்பி, உன்னையெல்லாம் ஆண்டவன் தான் கேட்க வேண்டும், ஆண்டவன் சொன்னால் தான் நீ கேட்பாயின்னு சொன்னோன்னே தலைவர் எந்திரிச்சு, ரகுமான் கான் உட்காரு அப்படின்னார். சொல்லிட்டு சொன்னார், நானும் ஆண்டவன் தான், தமிழ்நாட்டை 3 முறை ஆண்டவன் தான் என்று அவர் சொன்ன வார்த்தையையே திருப்பி போட்டவர் கலைஞர். மருத்துவமனையில் நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் சிரிப்பு வராது, விழா எழும் இவருக்கு வந்து முதுகு வலி, அந்த நர்ஸு கேட்குறாங்க, ஐயா விழாவில் வலிக்குதா, இவர் சொல்கிறதுக்கு முன்னால் முதுகுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் கூட இருந்த உதவியாளர், ஐயா உங்கள் இடுப்பில் வலிக்குது, இவர் சொல்கிறாரு, எனக்கு ஏயா இடுப்பு வலி வரப்போகுது, இடுப்பு வலி பெண்களுக்கு தானே வரும், எனக்கு ஏயா இடுப்பு வலி வரப்போகுது அப்படின்னு. அதுபோல் கண்கள், ஒரு விபத்திலே கண்கள் பாதிக்கப்பட்டு கலைஞர் அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அங்கே ஒரு நர்ஸு இவற்றை போய் சொல்கிறாங்க, ஐயா
இங்க கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமையாவது கடவுளை கும்பிடுங்க ஐயா. கலைஞர் சொல்றாரு, உங்க அன்புக்கு நன்றியுமா, நான் ஒருத்தந்தான் அந்த ஆஸ்பத்திரியிலேயே கடவுள் இல்லைன்னு சொல்றவன், ஆனா இவ்வளவு பெட்டு இருக்கு, அவ்வளவு பேரும் எப்படிமா வந்து இங்க படுத்தாங்கன்னு கேட்டவர் கலைஞர். அவர்கிட்ட பேசி யாரும் ஜெயித்ததாக, அதுபோல ஒரு சன் டிவியில் ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்க கடவுள் இல்லை இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒரு கணத்திலே நீங்கள் கடவுள் உண்டு என்று உணர்ந்தது உண்டா? கலைஞர் சொல்கிறார், அப்படி ஒரு தருணம் எனக்கு வராமல் பார்த்து கொண்டது கூட அந்த கடவுள் தான் என்று நினைக்கிறேன் என்று சொன்னவர் கலைஞர். கடவுள் இல்லை என்பதை கூட அவருடைய பாணியிலே அன்றைக்கு அப்படி சொல்லியிருக்கிறார் கலைஞர். தமிழுக்கு நிறம் உண்டு என்று ஒரு நிகழ்ச்சி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியது, ஒரே ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்கிறது, கலைஞர் மட்டும் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மேடையில் கலைஞர் சொல்கிறார், பாளையங்கோட்டை சிறையிலே தான் என்னை தனியாக வைத்தார்கள், அதன் பிறகு தம்பி வைரமுத்து தான் என்னை பாளையங்கோட்டை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தனியாக உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த கவிதை நூலிலே வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள், அவர் ஊரை பற்றி, மடுகப்பட்டியை பற்றி. மலை கிளவி போட்டு துப்பிய தாம்பூளச் சாறு போல செஞ்சாந்து குழம்பு சிவப்பாய் ஓடியது. அவங்க ஊரில் செம்மன் அது, தேனி மாவட்டம் அந்த பகுதி பூரா செம்மன். மலை கிளவி போட்டு துப்பிய தாம்பூளச்சாறு போல செஞ்சாந்து குழம்பு சிவப்பாய் ஓடியது என்று எழுதியிருக்கிறார். அந்த நூலை பற்றி கலைஞர் பேசுகிறார், ஏன் தம்பி வைரமுத்து மலை கிளவி என்று எழுதியிருக்கிறார், மலை குமரி என்று எழுதியிருக்கலாம் அல்லவா? சொல்லிவிட்டு கலைஞர் சொல்கிறார், குமரிகள் தாம்பூலம் போட்டால் எச்சிலை கீழே துப்ப மாட்டார்கள், அவர்கள் துப்புகிற இடமே வேறாக இருக்கும், எனவேதான் கிளவிதான் கடைசி காலத்திலே எச்சிலை கீழே துப்புவாள், அதனால்தான் தம்பி மலை கிளவி துப்பிய செஞ்சாந்து குழம்பு என்று வெற்றிலை எச்சிலை எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் எழுதியவர். நான் நிறைவாக சொல்கிறேன், 13 வயதில் திருவாரூரின் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், இது நாடி வந்த இடம் இதுவல்ல என்று கழக கொடிபிடித்து தன்னுடைய பொது வாழ்வை துவங்கியவர். அவசரநிலை காலம், ஜனநாயகம் இருள் சூழ்ந்திருந்தது, கலைஞருக்கு தெரிந்தவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், முரசொலி பத்திரிகையை விற்க ஆளில்லை. ஒரு தலைவன் ஆட்சியிலே இருக்கிற பொழுது எப்படி நடந்து கொள்கிறான் என்பது மட்டுமல்ல இலக்கணம், நெருக்கடியிலே இருக்கிற பொழுது எப்படி இருக்கிறார். இதே அண்ணா சாலையிலே அண்ணன் அண்ணாவின் சிலை பக்கத்திலே ஒரு கையில் முரசொலியும் மறுகையில் கழகக் கொடியும் பிடித்து கொண்டு அன்றைக்கு ஒற்றையாளாய் அவசர நிலையை எதிர்த்த பெருமைக்குரியவர் கலைஞர். அதே முரசொலி பத்திரிகை, நாங்களெல்லாம் அன்றைக்கு தீக்கிரம் நடத்தி கொண்டிருந்தோம், தலைவர் முரசொலி நடத்தி கொண்டிருந்தார். கடுமையான இரட்டை தணிக்கை முறை, எதை எழுதினாலும் வெட்டுவார்கள். கலைஞர் ஒரு நாள் தலையங்கம் எழுதுகிறார், எதை எழுதினாலும் வெட்டி விட்டுருவாங்க, அதனாலே தீக்கதில் என்ன எழுதிட்டாங்கன்னா எண்ணத்தை எழுதுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க, அதையும் சென்சார் விடலை, ஏதோ இதுக்குள்ளே பொடி வச்சிருக்கிய, எதையாவது எழுதி கொடு, ஆனால் எண்ணத்தை எழுதுன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்னு அப்புறம் என்னத்தையே எழுதி கொடுத்துருக்காங்க, அது தீக்க திருப்பாணி. கலைஞர் ஒரு நாள் தலையங்கம் எழுதினார், விளக்கெண்ணெயில் வெண்டைக்காயை வெட்டி போட்டு குழம்பு வைப்பது எப்படி, நீ நடத்துகிற தணிக்கை முறையில் இப்படித்தான் தலையங்கம் எழுத முடியும் என்று சொன்னவர் கலைஞர். ஒரு நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரை மாற்றலாமா என்று கூட சிலர் யோசனை சொல்கிறார்கள். கைகளிலே விலங்கு போட்டு சிறைக்கு சென்றாலும் செல்வேனே தவிர அண்ணா வைத்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரை மாற்ற சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னவர் கலைஞர். அவரளவுக்கு சங்கத்தமிழையும் சரி, திரைத்தமிழையும் சரி, ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, எழுதி குவித்த சாதனையாளர். ஒரு நாள் எழுதவில்லை என்றால் இன்றைய பொழுது எனக்கு வீணாகிவிட்டதே என்று சொன்னவர் கலைஞர். அப்படி ஒரு எழுத்தாளர், ஊடகவியலாளர், கவிஞர், பேச்சாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் இந்த தமிழ்நாடு, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு என்பது கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாடு. இன்றைக்கு அவருடைய பிள்ளை ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார். இன்றைக்கு கூட நேற்றைக்கு ஒரு காணொளி காட்சியை பார்த்த பிறகு அத்தனை பேரும் அலறுகிறார்கள், இப்படி முதல்வர் பேசலாமா என்று. எங்களை சீண்டி பார்க்காதீர்கள், எல்லா வகை அரசியலும் எங்களுக்கு தெரியும் என்று மிகுந்த பணிவோடு ஒரு வார்த்தை தான். எனவே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்பது ஒரு எல்லா வகையிலும் ஒரு பூரணமான ஆட்சியாக இருக்கிறது. கலைஞர் போட்டு கொடுத்த தடத்தில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கலைஞரை ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், கலைஞர் தொடாத துறையில்லை, அத்தனைக்கும் மேலாக இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை, பெண்ணுரிமையை, பெண்களுக்கு முதன் முதலிலே சொத்துரிமை தந்தவர் கலைஞர், உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர். அன்றைக்கு 1936 பெரியார் போட்ட சுயமரியாதை மாநாட்டிலே போட்ட அந்த தீர்மானத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் கலைஞர்.
கடலை பற்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். யாரும் கடலை அள்ளிவிட முடியாது. கலைஞருடைய புகழையும் சொல்லிவிட முடியாது. நூறாய் நூறாய் கொண்டாடி கொண்டிருக்கிற என்னுடைய ஆறுயிர் அண்ணன் சேகர்பாபுவின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு என்பதே ஆண்களுக்கானது என்பதை புரட்டி போடும் புரட்சி புத்தகம் தோழர் ஓவியாவின் ஆதிப்பெண்ணின் அடிதேடி, விலை ரூபாய் 110 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.